Welcome to Maya Bazaar. இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி தேங்காய் பால் சாம்பார். துவரம் பருப்பு 1 கப். உருளைக்கிழங்கு சின்ன சைஸ்ல 3. தாளிக்க கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலப்பருப்பு, பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு, ஏலக்காய், முந்திரி. வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 10 போட்டுக்கலாம். மிளகாய் இது மட்டும்தான் காரம், அதனால 6-7 பச்சை மிளகாய், வரமிளகாய் 2 போட்டிருக்கேன். தக்காளி 2, கருவேப்பிலை, கடைசியாக ஊற்ற தேங்காய்ப்பால். தாளிக்க நெய் 2 ஸ்பூனு, 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், கடைசியாக புளியறதுக்கு 1 எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு. செய்முறை: கடாயில் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கடுகு சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். வெடிச்சோன்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். இப்போ செவந்திருச்சு, மிளகாய் போட்டிருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். வேக வச்ச உருளைக்கிழங்க போடுறேன், வேக வச்ச துவரம் பருப்பை போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்குவோம். தேங்காய் பால் கடைசியாக ஊற்றணும். ஒரு கொதி வந்தோன்னா தேங்காய் பால் ஊற்றிடலாம், மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வந்துடுச்சு. தேங்காய் பால் 1/4 டம்ளர் பக்கம் இருந்துக்கு ஊற்றிடுறேன். உப்பு, கொத்தமல்லி இலை. 1 கொதி வந்தோன்னா லைம் ஜூஸ் ஊற்றி இறக்கிறேன். 1 கொதி வந்துடுச்சு. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைம் ஜூஸ் ஊற்றிட்டேன் 1 பழம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்துக்கு, இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.